Chitra, Social Talk. இன்றைய சாய்வு சித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் எழுத்தாளர் சிவசங்கரி. உங்களை ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் ஆக்கியதில் யார் யாருக்கெல்லாம் முக்கியமான பங்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? என்னுடைய எல்லா ஆசிரியர்களுக்கும், என்னோடய ஆசிரியர்கள் வாசகர்கள் இருக்கவே இருக்காங்க கூடதோ, ஆனால் அத்தனை ஆசிரியர்களும் என் மேலே நம்பிக்கை வைத்துக்கொண்டு எனக்கு மேடை போட்டு கொடுத்து கதை கூட கேட்க மாட்டாங்க. நான் ஒரு கதை எழுதின்னு வந்து கொடுத்தேன்னா சாவி சார் அதை நேரம் கம்போசிங்க்கு அனுப்புவார். என்ன சார் அப்படின்னா, உங்கள் பொறுப்பு உங்களுக்கு இருக்கணும், எனக்கு அது தெரியும் அப்படின்னு பாரு. அதனால் என்னுடைய ஆசிரியர்கள் இன்னும் அடுத்து என்ன, அடுத்து என்ன புதுசு புதுசாக என்ன? ஆனந்தவிடன் ஆசிரியர்கிட்ட நான் பாலங்களை பற்றி சொன்னப்போ, மூணு தலைமுறையை பற்றி, அது 100 வருஷத்து கதை. அந்த 3 தலைமுறைக்கும் எப்படி ஒரு வித்தியாசங்கள், சடங்குகளில் பழக்கங்களில் மாறுபாடு வருதுன்னு நான் காமிச்சதில் அவர் ரொம்ப அதில் ஈடுபாட்டுப்பட்டு, அந்த 3 தலைமுறைக்கும் வித்தியாசம் காட்டுறதுக்கு 3 தலைமுறைக்கும் 3 ஓவியர்களை வச்சு, அந்த மாதிரி ஒரு தொடர்கதைக்கு 3 ஓவியர்கள் போட்டதே கிடையாது. அந்த மாதிரிலாம் ஊக்கம் கொடுத்துருக்கு. இன்றைக்கும் ரசிகர்கள் கொண்டாடுற கதையாக இருக்குல்ல அந்த கதை. இந்த பத்திரிகை ஆசிரியர்கள் வந்து எப்போது கதை கருவு கொடுத்து இதுக்கு நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லி நீ அனுபவம் உண்டா? அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி சில சமயம், அதாவது இந்த ஒரு 2-3 தடவை எக்ஸ்பெரிமெண்டல் மாதிரி ஒரு தொடர் ஆந்தவிடனில் என்ன பண்ணாங்க, ஒரு தொடர் கதையை வந்து 12 வாரம் நினைக்கிறேன், 12 எழுத்தாளர்கள் எழுத வச்சாங்க, ஒரு வாரம் ஒத்தர் அதை அவங்க எழுதிட்டுருக்கிறத நம்ம எடுத்து நம்ம அடுத்ததை எடுத்துன்னு போகணும். அந்த மாதிரி ஒன்று, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ஒன்று பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 பேர் இந்து மத்தியான எழுதினது, அதுக்கு கூட குமுதத்தில் எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணும்போது 16 வாரம் தான். நீங்கள் 4 வாரம் அவங்க அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க, உட்காந்து 2 பேர் பேசிட்டோம், கதை இதுதான் பேசிட்டோம். அப்புறம் கேரக்டர்ஸ் யார் மாதிரி இருக்கணுங்கிறதுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச கேரக்டர்ஸ் எல்லாம் சொல்லி, இந்த கேரக்டர் மாதிரி இது இருக்கலாம், இந்த கேரக்டர் மாதிரி இது இருக்கலாம் அப்படி. ஏன்னா நானும் விழுப்புரத்தில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க நான் முதல்ல 4 வாரம் ஆரம்பித்தாங்க, நான் கடைசி 4 வாரம் முடித்தேன். அது ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சி கிளப்பி, பெரிய விமர்சனங்களையும் பெற்றது. ஏன்னா அது அடல்ட்ரி பற்றின கதை அதனால். பட் அது அந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்கேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ நான் கதை சொல்லி, நான் இந்த கருவை சொல்லி நீ இதை எழுதுன இது வரைக்கும் அப்படி பண்ணதில்லை. அந்த கால எழுத்தாளர்கள் யாரோடலாம் உங்களுக்கு நல்ல நெருக்கமான நட்பு இருந்தது? எனக்கு எல்லாரோடையும் இருந்தது. லக்ஷ்மி அம்மா எனக்கு சீனியர், அவங்களோட நல்ல நட்பு இருந்தது. வசுமதி ராமசாமிலாம் தெரியும், நல்ல நட்பு இருந்தது. ஜெயகாந்தனோட நட்பு, சுஜாதா, எல்லாருமே நாங்கள் எழுத்தாளர்கள்லாம் அப்போ ஓரளவு, அப்போல்லாம் மீட்டிங்னால் ஒரு மீட்டிங்க்கு 4-5 எழுத்தாளராக நாங்கள் வருவோம். அப்போ பார்த்து பேசி வீடுகளுக்கு போய் பழகி எல்லாரும் தான். எழுத்தாளர்களில் நண்பராக 45 வருஷமாக இருக்கிறதுங்கிறது மாலன். மாலன் இப்போ இந்த மத்தி எல்லாருமே ஃப்ரெண்டு தான். உஷா சுப்பிரமணியம், நீங்கள் வாசந்தி என்னுடைய அத்தை பேத்தி, அதனால் எனக்கு கசினு. ஸோ எல்லாரையுமே தெரியும். ஆனால் 45 வருஷமாக கூடவே இருந்து எனக்கு ஒரு நண்பராக, என்னுடைய அனைத்து அக்னி அமைப்பு, என்னுடைய சேரிட்டி ஒர்க்லலாம் கூட கூட இருந்தது மாலன் தான். ஒரு எழுத்தாளராக நீங்கள் நேசிக்கின்ற ஒரு புத்தகங்கள்னா எதை சொல்கிறீங்க? அது என்னோடய மனநிலையை பொறுத்திருக்கு. நான் வந்து இப்போது பாட்டியே எடுத்துக்கோங்க, சில சமயம் சினிமா பாட்டு கேட்போம், சில சமயம் கர்நாடக சங்கீதம் கேட்போம், சில சமயம் ஸ்லோகங்கள் கேட்போம். ஏன் கேட்குறேன்னா மனநிலையை பொறுத்திருக்கு. அதே தான் எனக்கு எழுத்துக்கள்லேயும் கூட. நான் வந்து முன்னெல்லாம் வந்து நிறையா கதைகள், ஃபிக்ஷன் புனைக்கதைகள் முன்னெல்லாம் நிறையா படித்தேன். இப்போ ஒரு 10-15 வருஷமாகவே, இல்லை ஒரு 20 வருஷமாகவே நிறைய அந்த பாசிட்டிவ் திங்கிங், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், விழிப்புணர்வு, அந்த நான் ஃபிக்ஷன்லாம் நிறையா படித்தேன். இப்போது ஒரு 7 வருஷமாக நிறையா ஸ்பிரிச்சுவல், ஆன்மீக புத்தகங்கள் தான் இப்போ நிறையா படிக்கிறேன். ஃபிக்ஷன்லாம் ரொம்ப படிக்கிறது இல்லை, ஆன்மீகம் தான் நிறையா படிக்கிறேன். படிக்கிறதே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், எப்பப்போ நல்ல புஸ்தகம் சிறது வந்தோ அது படிப்பேன். இப்போ பாருங்கள், போன வாரம் நான் கடைசியாக பிடிச்ச என்னன்னு பார்த்தா, டெல்லி கணேஷ் அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கை வரலாறு பிள்ளையார் சூழியன்னு எழுதியிருக்கார். அதுக்கு பேச புத்தகம் வெளியீடு வாங்க கூப்பிட்டுருந்தார் என்ன. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி புத்தகத்தை படிக்கணுன்ட்டு அந்த புத்தகத்தை ஃபுல்லாக படிச்சுட்டு போய் பேசினேன். நீங்கள் தாமா அதை ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னு அவர் கூட எங்கிட்ட சொன்னார். எங்கிட்ட அந்த ரொம்ப நன்னா எழுதியிருக்கார், அதாவது ரொம்ப எளிமையாக சுவாரஸ்யமாக எழுதியிருக்கார். அது ரொம்ப முக்கியம். ஒரு புஸ்தகத்துக்கு ரீடபிலிட்டி ரொம்ப முக்கியம்.
புஸ்தகத்தை கையில் எடுத்தால் ஐயோ வச்சுடலாம்னு நினைக்கக்கூடாது, கீழே வைக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். அதுதான் ரீடபிலிட்டி. உங்களுடைய பெரும்பாலான படைப்புகள் உறவுகளை மையமாக வச்ச படைப்புகள் தான். ஆனால் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா பல சப்ஜெக்டை நீங்கள் எழுதியிருக்கீங்க. அந்த சப்ஜெக்ட்லாம் தொடணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எங்கே பிறந்தது? எழுத்தாளர்களை பல ரகமாக பிரிக்கலாம். ஒருத்தர் முன்னோக்கி பார்ப்பாங்க, ஒருத்தர் சமகாலத்தை பார்க்கலாம், ஒருத்தர் பின்னோக்கி பார்க்கலாம். பின்னோக்கி பார்க்குறவங்க சரித்திர கதைகளெல்லாம் எழுதுகிறாங்க. சமகாலத்தை பார்க்குறவங்க அதுவும் நான்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். இப்போ மனிதனின் கதையோ அவனோ எடுத்துட்டிங்கன்னா அதெல்லாம் சமகால கதைகள் தான். ஆனால் நான் நானாக ஒரு பெண் தன்னுடைய சுயத்தை தேடி யார் தனக்கு என்ன ஹூவமாயின்னு தேடுற அந்த தேடல், வேலை பார்க்குற பெண்களோட ஒரு பிரச்சனைகள், இதையெல்லாம் நான் வந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் சமுதாயத்துக்கு வரும் அப்படின்னு எனக்கு தோணினதால் அதெல்லாம் எடுத்து ப்ரிப்பரேஷன்ஸ். இப்போ வீட்டுக்கு ஒரு விருந்தாளிக்கு வராங்கன்னா நமக்கு காய்கறி இருக்கா, பால் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு ஏற்பாடு பண்ணி வச்சுப்போம் இல்லையா, அது மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ். ஸோ நாளைக்கிட்ட அவங்க வந்தவுடனே திடீர்னு வந்தோடனே நம்ம தவிக்கக்கூடாது, ஐயோ அவங்க வரப்போகிறாங்கன்னு நமக்கு தெரியும். கரெக்ட். அப்புறம் தயாராக இல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? ஸோ இது இன்னும் 20 வருஷத்தில் காலம் மாறப்போகிறது. வீட்டுக்கு வீடு வேலை பார்க்குற பெண்கள் போகும்போது அந்த வேலை பார்க்குற ஒரு 30 வருஷம் முன்னாடி அது சரி அப்புறம்னு அப்போவே முதல்ல எழுதினேனா, அப்போது பெண்களுடைய வேலை பார்க்குற பெண்களுக்கெல்லாம் வருத்தம் இருந்தது. ரெட்டை சுமை சுமக்கிறோம் நாங்கள், வீட்லேயும் அத்தனையும் பண்ணி வச்சுட்டு போக வேண்டியிருக்கு, ஆஃபீஸ்லேயும் போய் பண்ண வேண்டியிருக்கு, எங்கள் நிலைமையை யாருமே புரிஞ்சுக்கல, பேசாமல் வேலை இல்லாமல் இருந்தால் நிம்மதியாக இருக்குமோ அப்படின்னு கிட்ட 35-40 வருஷம் சொன்ன பெண்கள் இருக்காங்க, வேலை போகிற பெண்கள். ஆனால் தேவை இருந்தது, நல்ல வேலைக்கு போயிருந்தாங்க. ஆனால் இப்போ பாருங்க, இப்போ வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் குடும்பத்தில் நிறையா கணவன் நிறையா வேலைகள் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஷேரிங் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி முன்னையோட இப்போ ஜாஸ்தியாகிருக்கு. முழுசாக மாறலை, ஆனால் நிறையா மாறியிருக்கு. ஸோ ஒரு 25 வருஷம் கழிச்சு நான் தான் நினச்சேன்னா என்னுடைய நான் நானாகங்கிற கதையில் அவள் வந்து நல்ல வசதியான குடும்பத்தில் நல்ல சம்பளத்தில் வேலை பார்க்குற ஹஸ்பண்ட் எல்லாமே வீடு காரு டிரைவர் அந்த மாதிரி இருக்கிற ஆள், அப்படி இருக்கிறவளுக்கு 2 பிள்ளைகளும் படிக்கிறதுக்காக ஐஐடியில் காலேஜ் போய் சேர்ந்தப்புறம் 42வது வயசில் ஒரு வெறுமை வருது அவளுக்கு. அந்த வெறுமை வரைச்சே என்னடா இப்படி போர்டமாக இருக்கேன்னு பார்க்குறச்சே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. சின்ன வயசு ஆசை டான்ஸ் கற்றுக்கணுங்கிறது. ஸோ கலாட்சேத்திரத்தில் போய் சேரலான்ட்டு வந்து ஹஸ்பண்ட்டை சொன்னால் உனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு தான் இந்த வயசில் போய் டான்ஸாக அதுவா இதுவா, குடும்பமே புரிஞ்சிக்க மாட்டாள். பிள்ளைகள்லாம் கூட அம்மா என்னம்மா அது, வேணா டைப்ரைட்டிங் போ, கம்ப்யூட்டர் கிளாஸ் போ, குக்கிங் கிளாஸ் போ. இவள் அவள் சொல்ல சொல்ல இவளுக்கு பிடிவாதம் வரும். நான் இத்தனை வருஷம் இவளுக்கு இவங்களுக்கு இவ்வளோ நல்ல மனைவியாக இவ்வளோ நல்ல அம்மாவாக இருந்திருக்கேன், இப்போ என்னுடைய ஒரு ஆசையை நிறைவேற்றிக்கணும்னு நான் பார்க்குறச்சி இவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே, கூட நிற்க மாட்டேங்கிறாங்களே, அவள் பிடிவாதமாக இருப்போம். கடைசியில் அந்த கணவன் வந்து தஞ்சாவூருக்கு போவான் அப்பாவோட திவசத்துக்காக. அப்போது இவள் போயிருக்க மாட்டான், ஏன்னா அன்றைக்கி அவன் சொல்லுவோம் நாளைக்கு எனக்கு கலாட்சேத்திரம் ஆரம்பிக்கிறது நான் போயாகணும் நான் வரலன்னுடுவோம். அந்த மருமக எப்போவுமே வந்து கூடவே நிற்கிற மருமகம் அன்றைக்கி வராத தொட்டு எல்லாம் முடிஞ்ச அப்புறம் மாமியார் கேட்போம் அவனை தனியாக போய் பிள்ளைகிட்ட, அம்மா என்னடா ஏன் அவள் வரலன்னு, உன்னோட மாட்டு பொண்ணுக்கு புத்தி பேதலிச்சு போச்சுமா, மெனப்பாஸ் போல இருக்குது, கண்டதெல்லாம் ஹிஸ்டீரியா மாதிரி பேசுகிறா, டான்ஸ் கற்றுக்க போகிறாளாம். அப்போ அம்மா சொல்லுவாள் என்னடா தப்புன்னு கேட்பான், என்னம்மா இப்படி சொல்கிறேன்பா. ஆமாம், உங்கள் பாட்டி தாத்தா செத்து போனபோது அவளுக்கு மொட்டையை அடித்து வெள்ளப்படவை கட்டித்து, உங்கள் அப்பா செத்து போனபோது என்ன சொன்னேன் நீ எங்கள் அம்மாவுக்கு அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு, காலம் மாறி போச்சு. ரெண்டாவது நான் தஞ்சாவூரில் இருக்கிற வீட்லேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், நீங்கள் எல்லோரும் எதிர்த்த போது கூட நீ என்ன சொன்னேன், இல்லை அம்மாவோட சுதந்திரம் ரொம்ப முக்கியம் அம்மா இருக்கட்டும்னு சொன்னேன். இப்போது மனைவி தான் யாருன்னு தேடணும்னு ஆசைப்பட்றாடா, அவள் போய் கற்றுண்டா என்னடா தப்புப்பா. இவன் ராவோட ராவா வண்டியை ஓட்டின்னு வந்து இவன் வெடிக்காத்தாலும் இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ஒத்துமே தன்னை புரிஞ்சிக்கல, ஹஸ்பண்டை மீறின்னு பண்ணுறோமேனு இருக்கும். புடவை கட்டின்னு ட்ரெஸ் பண்ணிருக்கச்சு, வாச காலிங் பெல் இருக்கும், போய் திறந்தாவும் செவந்த கண்ணும் கலைஞ்ச தலையுமா வருவான். இவளுக்கு என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவன் நான் உன்னை கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டுமா கால் கேட்பான். கதை அங்கே முடியும். நான் எதுக்கு இது எழுதினேன்னா, இப்படி தான் பெண்களெல்லாம் தங்கள் சுயத்தை தேட ஆரம்பிப்பார்கள், அவரவர்கள் ரத்தமும் சதையும் உள்ளவர்கள், அவளுக்கென்று விருப்பு வெறுப்பு இருக்கிறது. இதெல்லாம் நான் பேசுகிறதுனால ஃபெமினிஸ்ட் இல்லை, ஒரு ஹியூமனிஸ்டாக பேசுகிறேன், ஒரு மனுஷியாக பேசுகிறேன். அதை ஆண்கள் புரிஞ்சுக்கணும், குடும்பம் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுண்டாதான் அந்த குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கும், இனிமை இருக்கும்ன்ட்டு.
ஸோ இதெல்லாம் ஃப்யூச்சரிஸ்டிக்காக பார்த்து எழுதணும்னு நினைக்கிறதுனால நான் அப்படி எழுதிட்டேன். பர்பஸ்லி பிளான்ட். உங்களுடைய படைப்பின் மேலே பல விமர்சனங்கள் வந்திருக்கும். அந்த விமர்சனங்களில் உங்களால் மறக்க முடியாத விமர்சனம்னு எதை சொல்லிங்க? ஒன்று பாசிட்டிவ், நெகட்டிவ், ரெண்டு சைட்லேயுமே. பாசிட்டிவ் நிறையா வந்திருக்கு. பாசிட்டிவ் நிறையா எங்கெங்கேருந்தோ ஃபோன் பண்ணி, ஜெர்மனிலேருந்து ஃபோன் பண்ணி ஒருத்தர் பேசுகிறாரு. ராத்திரி பூரா வந்து நான் மனிதன் கதையை படிச்சுட்டு, எங்கள் அப்பா குடிகாரர், அவர்கிட்ட நான் 10 வருஷமாக பேசாமல் இருந்தேன். கிராமத்தில் இருக்கிற எங்கள் அப்பா, இந்த மனிதன் கதையை படித்தப்புறம் தான் எனக்கு வந்து அது ஒரு நோய், எங்கள் அப்பாவை நான் கவனிச்சிருக்கணும்னு தோணித்து. ஸோ இன்றைக்கி ஆஃபீஸுக்கு லீவ் போட்டுட்டு உங்கள் நம்பரை தேடி உங்ககிட்ட பேசுகிறேன் மேடம். நான் இப்போ இன்னும் 10 நாளில் இந்தியாவுக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு சிகிச்சை கொடுக்க போகிறேன்னு சொன்னார். இந்த மாதிரி நிறையா வந்திருக்கு, நிறையா வந்திருக்கு. அதனால் அதை பற்றி சொன்னோம்னா அது வந்து பெருமை படிச்சுக்கிற மாதிரி ஆகும். கிரிட்டிசிசம்னு பார்த்த விமர்சனம் பார்த்தா, எனக்கு முதல்ல ஆரம்ப காலத்தில் வந்து நான் நிறையா ஆங்கிலம் கலந்து எழுதிட்டு இருந்தேன். ஸோ அது அது வந்து என்னத்துக்கு இப்படி இவ்வளோ ஆங்கிலம் கலக்கிறாங்கிறத நானே யோசித்து பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த ஆங்கிலம் கலக்கிறத நானே குறைச்சி நினைத்தேன். அந்த கேரக்டருக்கு தேவைன்னா கலந்தேனே தவிர தேவையில்லாமல் பண்ணலை. ஒரு பெண் இப்படிலாம் எழுதலாமா, நான் அடல்ட்ரி பற்றி, ஹோமோசெக்ஷுவல் பற்றிலாம் நான் எழுதின போதெல்லாம் ஒரு பெண் இப்படி எழுதலாமான்னு கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விமர்சனம்லாம் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் ரொம்ப போல்டாக என்னோடய கதைகள் இருந்ததுங்கிறதுல, ஆரம்ப காலத்தில் ஒரு பத்திரிகையின் உதவி ஆசிரியர் வந்து, அப்போல்லாம் வந்து ஆண்கள் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து கவர்மெண்ட்டில் வேலையாக இருந்தாங்க. ஸோ மனைவி பேரில் எழுதுவாங்க எல்லாம். அந்த மாதிரி என் கணவரும் பண்ணுறாரு போல இருக்குது. ஏன்னா என் கணவரும் இங்கே ஹெவி எலக்ட்ரிகல்ஸில் ஜோனல் மேனேஜராக இருந்தார். பொண்டாட்டி பேரில் எழுதுறாரு போல இருக்குது. இது சந்திரசேகர் தான் எழுதுறார், சிவசங்கர் எழுதலைன்னுட்டு அவர் வந்து என் ஹஸ்பண்டோட ஒரு 1 hour உட்காந்து பேசிகிட்டு இருந்தார். பேசிட்டு வெளியில் வந்து, இல்லைம்மா அவரால் எழுதவே இல்லை, அவருக்கு இலக்கியத்துக்கு சம்மந்தமே இல்லைம்மா, நீங்கள் தான் எழுதுறேன்னு சொல்லிட்டு போகிறார். அந்த மாதிரி கிரிட்டிசிசம்லாம் இருந்தது. அப்புறம் அப்போது என்னாச்சு, ஒரு ட்ரெண்டு வந்தது. 70s ஷாவி சார் ஒரு ட்ரெண்டை கொண்டு வந்தார். அப்புறம் எல்லோரும் ஃபாலோ பண்ணோம். அட்டையில் நாங்களாம் சின்னவாளாக இருந்தோம். அட்டையில் எங்கள் படங்களை போட்டு, சினிமா ஸ்டார்ஸ்க்கு இருந்த கிளாமர் எங்களுக்கெல்லாம் இருந்தது, நீங்களே ஒத்துப்பீங்க. அந்த மாதிரி ஒரு அட்மிரேஷன், அட்யுலேஷன் அண்ட் செலிப்ரிட்டிடம் அது அப்படி கொடுத்ததில் என்ன ஆகிடுது எல்லோரும், எனக்கும் அப்போ தெரியல. அப்போ எனக்கு நானும் நல்லா சோக்காக நல்லா இருக்குன்னு ரசிச்சுட்டு இருந்தேன் எல்லாத்தையும். அப்புறம் ஒரு 15 வருஷம் கழித்து திரும்பி பார்க்குறச்சே தான் அதெல்லாம் தேவையில்லையோ. ஏன்னா ஃபோட்டோவை போட்டு எழுத்த வித்தா விற்கிறா அப்படிங்கிற ஒரு சில விமர்சனங்கள் இருக்கலாம். ஏன்னா இந்த சிறு பத்திரிகைகள் பீப்புள் எல்லாம் என்னை பாப்புலர் ரைட்டர்னு பிராண்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் நான் எழுதின மிக அழுத்தமான கதைகளை கூட அவங்களாம் படிக்காமலேயே ஒதுக்கியிருக்காங்க. அதுவா ஆந்தவனில் வந்த கதை, அதுவா குபுதத்தில் வந்த கதை. இந்த சிறு பத்திரிகைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு பல்ப் ரைட்டிங், ஆர்ட் ரைட்டிங்னு ரெண்டு படுறாங்க. அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எதுவுமே நல்லது, எது தரமாக மக்களை கொண்டு சென்று அடைகிறதோ அதுதான் அதோட வசதியை தர. இது வந்து உலகம் பூரா இப்படி தான் இருக்குது. அது ஆரம்ப காலத்துலலாம் அந்த அதெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் ஒரு 25-30 வருஷமாக நான் இலக்கிய மூலம் இந்திய இணைப்பு இதெல்லாம் பண்ணப்போ, இந்தியாவிலேயே யாருமே பண்ணாத ஒரு இலக்கிய வேலையெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் இல்லையா, தனி பொம்பளையாக போய் பண்ணியிருக்கேனே. அதனால் எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு. மற்றபடி எனக்கு பெரிய கிரிட்டிசிசம்லாம் எனக்கு வந்தது கிடையாது. காலம் மாறிக்கொண்டே இருக்குது. அந்த மாற்றத்துக்கு ஏற்ப சில மாற்றங்களை நம்ம நம்முடைய மதிப்புகளை இழக்காமல் நம்ம வைத்துக்கொள்ள கற்றுக்கணும். நீங்கள் சந்தித்து பேசியதில் இன்னொரு மறக்க முடியாத பெண்மணி அன்னை தெரசா. எஸ். எப்படி இருந்தது அந்த சந்திப்பு? ஐயோ, சிலிர்ப்பான அனுபவம், சிலிர்ப்பான அனுபவம். அப்படியே உடம்பு பூரா சுருக்கம், அப்படியே சுருக்கமாக இருக்கும் அவங்க முகம். ஆமாம். நல்ல வயசானவங்க, முகத்தில் அந்த வெள்ளை துணியை வேற போட்டு, அந்த ப்ளூ பார்டர் போட்ட துணியை போட்டு, அந்த கையை பிடி, அவங்களே நானும் மட்டும்தான். அந்த இன்டர்வியூ போது விடிகாலையில் 5 மணி காலையில் என்னை சந்திக்க கூட்டும்போது, ஒரு மர பெஞ்சு போட்டு சின்ன ரூமு, இந்த பக்கம் அவங்க அந்த பக்கம் தான், எட்டி என் கையை இப்படி பிடிச்சுட்டே பேசினாங்க. லவ் மை சைல்ட், லவ் எவ்ரிபடி. திருப்பி திருப்பி அன்பினால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. நீ உன் வீட்டில் இருக்கிறவங்கள போல் உன் பக்கத்து வீட்டுக்காரனையும் உன் வேலைக்காரனையும் நீ நேசிக்க ஆரம்பித்தேன்னா சண்டை சச்சரவே இருக்காது. ஒத்தொத்தரும் இப்படி பண்ணணும். நம்போதான் அன்பே சிவம்னு நம்ம சொல்லலையா, அதே தான். ரொம்ப சிலிர்ப்பான அனுபவம். தொழிலதிபர் ஜிடி நாயுடுவை பற்றி நீங்கள் ஒரு அருமையான புத்தகம் எழுதியிருக்கீங்க.
ஜிடி நாயுடுகிட்ட உள்ள ப்ளஸ் மைனஸ்னு எதை அதை சொல்லுவீங்க? நான் அவரை சந்திக்கலை, சந்திக்காம தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதினேன். அப்படியா? அவர் அதனால்தான் அவருடைய பிள்ளை ஜிடி கோபால் ஒரு 35 வருஷம் முன்னாடி என்னை வந்து சந்தித்து நீங்கள் வாழ்க்கை வரலாறு எழுதணும்னு சொன்னபோது நான் சொன்னேன் நிறைய பேர் அவரை பற்றி எழுதிட்டாங்க, ரெண்டாவது நான் அவரை சந்தித்ததே இல்லை, எப்படி ஒரு பர்சனல் கான்டாக்ட் எல்லாம் எப்படி எழுத முடியும்னு. இல்லை இல்லை, உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னா நான் சொன்னேன். நான் இருங்க, நான் ஒரு தடவை கோயம்புத்தூருக்கு வரேன், அவருடைய பற்றின சூழல்களை பார்க்குறேன், அப்புறம் டிசைட் பண்ணி சொல்கிறேன். அங்கே போனால் அவன் எதிர்க்க மியூசியம் வச்சுருக்காங்க, பெரிய மியூசியம். அந்த மியூசியத்தில் 3000க்கு மேலே ஃபைல், அதில் சிலதை படிக்கும்போதே அவர் எப்பேற்பட்ட ஒரு தீர்க்க தரிசியாக அந்த மனுஷன் இருந்திருக்காரு, 4 ரன்னராக இருந்திருக்காரு. ஒன்றுமே படிக்காத மனுஷன் எத்தனை கண்டுபிடிப்புகளை செய்திருக்காரு, இதெல்லாம் பார்த்தபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப ஐ காட் இன்ட்ரீக்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே ஒரு ஆர்வம் தூண்டி போச்சு, இன்னும் தெரிஞ்சுக்கணும் இந்த மனுஷன் பற்றின்னு. ஸோ நான் கோபால் கிட்டே ஒரு 2 கண்டிஷன் போட்டேன். நான் உங்கள் அப்பாவை பார்த்ததே இல்லை, அதனால் அதுக்கு உண்மை பூர்வமான ஆத்தென்டிசிட்டி இந்த புக்குக்கு வரணும்னா உங்கள் கண் வழியாக கதையை சொல்லுவேன், அப்பான்னு அதுக்கு டைட்டில் பேர் வச்சுட்டு உங்கள் மூலமாக சொல்லுவேன், அப்போது அதுக்கு ஒரு ஆத்தென்டிசிட்டி வந்துடும். ரெண்டாவது உங்கள் அப்பாவோட மைனஸஸும் சொல்லுவேன், ப்ளஸ்ஸை மட்டும் சொல்லிவிட்டு சொல்லு ரைட் பண்ணுங்கன்னார். ஸோ ரொம்ப நிறைவான புஸ்தகம் அப்பா, அது பல யூனிவர்சிட்டிஸில் இப்போ வந்து பாடமாக இருக்குது. அவர்கிட்ட இருந்த மிகப்பெரிய ப்ளஸ்ஸு மிகப்பெரிய மைனஸ் எதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? அவருடைய அந்த இன்டெலிஜென்ஸ், அந்த முதல்ல இந்த எலக்ட்ரிக் ஷேவரை முதல்ல வேர்ல்டில் கண்டுபிடிச்சதே அவர் தானே. அதுக்கு வந்து அமெரிக்காலேருந்து லெட்டர் போடுறோம், அந்த லெட்டர் நான் பார்த்தேன், அமெரிக்காவுக்கு இந்த கம்பெனிக்கு பேட்டன்ட் கொடுத்துருங்கோ, உங்களுக்கு எவ்வளோ $60,000 எவ்வளோ, அந்த காலத்துக்கு பெரிய பணம், நான் சொல்கிறது கோடிக்கணக்கில் ஒர்க் அவுட் ஆகும் அது, தரோம் அதுக்குன்னு சொன்னால் ரைட்ஸுக்கு இல்லை இல்லை என் கண்டுபிடிப்பு என் நாட்டுக்கு தான் அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு அவருக்கு நம்ம தேசத்து மேலே அந்த மாதிரி அவருடைய புத்திசாலித்தனம். வழக்கமாக கம்பெல்லாம் 5 அடி வளரும், 6 அடி வளரும், அவங்க தோட்டத்தில் போய் பார்த்திங்கன்னா 20 அடி 15 அடி எல்லாம் உயரமாக இருக்கும். துவரை வந்து மரமாக வரும், துவரை செடி மரம், என்னமோ பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டு அதை போட்டு இன்னோவேட்டிவாக என்னமோ பண்ணுவார். அவர் ஒரு படிப்பே படிக்கலை, ஆனால் அவருக்கு வந்து மெக்கானிக்கல் அக்ரிகல்ச்சர் எல்லாத்துலேயுமே அவருக்கு ஒரு கண்டுபிடிப்புகள், அவர் ஒரு 60-70 கண்டுபிடிப்புகளுக்கு மேலே செஞ்சு படிச்சுருக்கார். அந்த அது நான் ரொம்ப அவரை வியக்கிறேன். அவர்கிட்ட நான் வந்து குறையாக நான் பார்க்குறது என்னன்னாக்கா, சிலர் பிடிவாதம் நிறையா இருந்தது அவர்கிட்ட. அவர் அந்த வீட்டிலே எழுதியிருப்பார் பில்டிங் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன்னுட்டு, அதாவது இன்கம் டேக்ஸ்கார வந்தானா நான் மாட்டேன், கொடுக்க மாட்டேன், அந்த இன்கம் டேக்ஸ் அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக மனைவியே அவர் விவாகரத்து பண்ணிட்டார். ஒரே வீட்டில் தான் இருந்தாங்க ரெண்டு பேரும், ஆனால் மனைவியை விவாகரத்து பண்ணிவிட்டு அவங்க பேரில் இதை போட்டுட்டு தன்னுக்கு வந்து ஏதாவது இன்கம் டேக்ஸ் வந்தால் கூட மனைவியை ஒன்றும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக பிடிவாதம் ஜாஸ்தி. நான் பார்த்த வரைக்கும் பிடிவாதம், ஆனால் நான் பழகாமல் எதுவுமே சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு பாப்புலர் ரைட்டர் ஆனவுடனே உங்கள்கிட்ட உள்ள தனித்தன்மையாக எது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, இது நம்முடைய தனித்தன்மையாக இருந்திருக்குன்ட்டு? ரைட்டருங்கிறது 2ம் பட்சம்தான் எனக்கு. முதல்ல நான் பிறந்தது ஒரு மனுஷியாக தானே பிறந்தேன், நான் ரைட்டராக பிறக்கலையே, என்னோடய 25வது வயசில் தான் நான் ரைட்டரானேன். அதனால் ப்ரொஃபஷனையும் ஹியூமனிசத்தையும் குழப்பிக்கக்கூடாது. நம்ம வி ஆர் ஆல் பார்ன் அஸ் ஹியூமன் பீயிங்ஸ், மனிதர்களாக பிறந்திருக்கிறோம், அந்த மனிதத்தன்மையை மனித நேயத்தை காப்பாற்றி கொண்டே வளர்த்து கொண்டே வரோமாங்கிறதான் பார்க்கணுமே தவிர, ப்ரொஃபஷ்னலாக வளர்றேன்னா இன்றைக்கி 10 கோடி சம்பாதிக்கிறேன்னா 50 கோடி சம்பாதிக்கிறேன்னா என்னை இது என்னை வந்து கோடி பேர் என்னை கொண்டாடுறாளா, இது இல்லை, இது இல்லை, இது வந்து சைடு, அது சைடு, அது கிளை, அது மெயின் நதி வந்து மனுஷியாக இருக்கிறது, எல்லாருக்குமே சொல்கிறேன். ஸோ எனக்கு நான் த்ரூ அவுட் மனுஷியாக இருக்கேனா அப்படிங்கிறத என்னையே நான் அப்சர்வ் பண்ணிண்டு கண்காணிச்சுண்டு என்னையே நான் விமர்சனம் செய்து கொண்டு அந்த மனுஷத்தன்மையிலேருந்து கூடுமான வரைக்கும் விலகாமலே தான் என்னுடைய எல்லா காரியங்களையும் நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன். அதில் தான் எனக்கு நிறைவு இருக்கிறது, அதுதான் எனக்கு நிறைவு. இன்சிடென்ட்லி ஐ எம் அ வெல் நோன் ரைட்டர், அது வேறு விஷயம். ஆனால் அடிப்படையில் நான் மனித நேயத்தை மதிப்புகளை முன்னிறுத்தும் ஒரு மனுஷிங்கிறதுல எனக்கு ரொம்ப, அதுதான் எனக்கு முக்கியம். ஜெயலலிதாவோட உங்கள் நட்பு எங்கே தொடங்கிச்சு? அவங்களுக்கு 9 வயசு எனக்கு 13 வயசு, அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பழக ஆரம்பித்தோம். அந்த
அவங்களுடைய சொந்த விஷயங்கள் உட்பட எல்லாத்தையும் அவங்க உங்ககிட்ட பேசியிருக்காங்களா? கடலூரில் பேசின ஃபஸ்ட்டு டேப்பை எனக்கு கூட அமுச்சு, எப்படி பேசியிருக்கேன் சொல்லு, சரியா இருக்கா இல்லையான்னு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கா? தொப்பி இல்லாத, கூலிங் கிளாஸ் அணியாத கலைஞரை நீங்கள் பேட்டி கண்டிருக்கீங்களா? வித்தியாசமான கேள்வியெல்லாம் கேட்டு ஒரு ஜெர்மனி கதிர்க்கா இன்டர்வியூலாம் எடுத்திருக்கேன். ஷோவுடனும் உங்களுக்கு நல்ல நட்பு இருந்ததில்ல? கேலி கிண்டல், அவர் ஏதாவது பொம்பளையில் மட்டம் திட்டுவார், நான் சண்டை போடுவேன்.